செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி பிடிக்காதுங்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டான ஸ்பைசியான மசாலா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க. இப்போ மசாலா இட்லி செய்யறதுக்கு பாருங்கள், நான் இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த இட்லி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாங்க. கடுகு சீரகம்லாம் நல்லா பொறிக்கிட்டுங்க. இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயத்தை கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதக்க தேவையில்லைங்க, நம்மளுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இப்போ ஒரு ரெண்டு வரமிளகாவை வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம இட்லியில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருப்போங்க, அதனால் இந்த மசாலா கலவை உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து காரத்துக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கால் ஸ்பூன் கிட்ட தான் சேர்க்குறேங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா போதுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்கிட்ட வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி இட்லியை டைரெக்டாக சேர்த்துருக்கேங்க, நீங்கள் வந்து ஆயிலில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இட்லி உடையாத அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக பெரட்டி விடணுங்க மசாலாக்குள்ளே.
பாருங்கள் இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷங்கிட்ட வந்து இந்த மசாலாவெல்லாம் இட்லியில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வேக விடலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாவெல்லாம் இட்லியில் நல்லா பாருங்கள் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ பொடியை கட் பண்ண மல்லித்தலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான மசாலா இட்லி ரெடிங்க. பாருங்கள் பார்க்கவே செம சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.